உயர்வர உயர்நலம் உடையது துயரருக்கும் சுடரடியாம் திருவாய்மொழி. திருவாய்மொழிக்கு அத்தனை சிறப்பு. இந்த பிறவி துன்பங்களையெல்லாம் அறுத்து மிக உயர்ந்த பதத்தை தருவது இறைவனுடைய சுடர்மிக்க திருவடி. அதற்கு ஒப்பானது திருவாய்மொழி. திருவாய்மொழியால் தூண்டப்படுகின்ற இந்த உணர்வுகளும் இறைவனுடைய திருவடியை மனதால் பற்ற செய்து மனம் தானப்பற்றும். மனம் தான் தனது என்கின்ற அந்த இருப்பை இழந்து இறைவனோடு ஒடுங்குவதற்கு உயிரின் மூலமாக இருக்கும் உணர்வை தூண்டுவது எதுவோ அதுதான் திருவாய்மொழி. எனவே இது துயரரு சுடரடி என எல்லாராலும் கருதப்படுகிறது. அப்படி சிறப்புமிக்க திருவாய்மொழியில் இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுகின்ற பாசுரம் 2:10 8 திருவாய்மொழியில் 7 பாசுரம். தொடர்ந்து ஒவ்வொரு பாசுரமாக ஒரு நாளை பார்த்துட்டு வரதில் இது அடுத்த பாசுரம். பாசுரம் கிடந்து இருந்து நின்று அளந்து கேழலாய் கீழ்புக்கு இடந்திடும் தன்னுள் சுரக்கும் உமிழும் தடம் பெருந்தோல் ஆரத்தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆர் காண்பரோ. நம்மாழ்வாருடைய இந்த பாசுரத்தில் ஆழ்வார் சொல்லுகின்ற அந்த கருத்து என்ன அப்படின்னா, பெருமானுடைய ஒவ்வொரு அவதாரத்தினுடைய சிறப்புகளையும் சொல்லும்போது அவர் மனதை கடந்த மனதுக்குள் உட்கடந்து கிடக்கக்கூடிய இந்த உருவங்கள் ஆழ்வார்க்கு ரொம்ப ஆழ்ந்து ரசிக்கிறார். அது முதல்ல கிடந்து இந்த பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது அப்படியே ஒரு சயனம், யோக நித்திரை, அது கிடந்து அதான் முதல் திவ்ய பிரதேசம். 108 திவ்ய தேசங்களில் முதல் தேசம் வைகுந்தம். வைகுந்தத்தில் பெருமானுடைய அந்த தோற்றம் அப்படியே ஆதிசேஷன் மேலே கிடந்த தோற்றம். அடுத்தது திருவரங்கம். திருவரங்கத்திலையும் இப்படியே பள்ளி கிடந்து இருக்கக்கூடிய பெருமாள் அப்படியே படுத்து கிடக்கிறார். பாம்பனை பள்ளி கிடந்தான். அப்படி கிடந்து பாம்பு மீது அமர்ந்து இந்த உலகத்தை காப்பதற்கு இப்படியே யோக நித்திரையில் இருப்பதும் அவனே. பிறகு இருந்து அதே யோக நித்திரையில் இருப்பது என்னன்னா யோக நரசிம்மர். அப்படி யோக நரசிம்மராக இருந்து இந்த அருளை அப்படியே வாரி வழங்கி உயிர்களை தன்பால் ஈர்த்து கொண்டிருப்பவனும் அவனே. இருந்த கோலம் என்பது யோக நரசிம்மர். சோளிங்கரில் ரொம்ப அழகா இந்த பெருமாள் உட்கார்ந்துருப்பாரு. பூரி ஜெகநாத பெருமாள் இருந்த கோலம். திருமழிசையில ஜெகநாத பெருமாளாக இருந்த கோலம். திருமசி ஆழ்வார் அவ்வளவு அற்புதமான பாசுரங்கள் திருச்சந்த விருத்தம் பெருமாள் மேல பாடியிருப்பாரு. அந்த திவ்ய தேசத்துல பெருமானுடைய கோலம் இருந்த கோலம், அப்படியே அமர்ந்திருந்த கோலம், அது பூரி ஜெகநாத. இங்கே திருமழிசில ஜெகநாத பெருமான். அடுத்தது நின்ற கோலம். இந்த நின்ற கோலம் என்பது பைந்துழாயான் துழாய் அப்படின்னு. இப்படி துளசி மாலையை அணிந்து அப்படியே திருப்பதி மலை மேல மலையாகவே நின்று இருக்கக்கூடிய அவதாரமா. நின்ற கோலம் என்பது திருப்பதி ஏழுமலையார். கோவர்த்தனகிரியை தன்னுடைய ஒரு விரலால் அப்படி தூக்கி காத்து அப்படி அழகாக நின்ற கோலம் கிருஷ்ண பரமாத்மா. அது ராவணனை வதம் செய்து லக்ஷ்மியோட தாயாரோடு அப்படி இணைந்திருந்து காட்சி தந்தது நின்ற கோலம். அப்படி கிடந்து இருந்த பெருமான், அமர்ந்து இருந்த பெருமான், இப்படி நின்று இருந்து அருள்பாலிக்கும் பெருமான் உலகை அளந்தும் நின்றான் வாமன அவதாரத்தில். ஒரு அடியால் அறிவு அறிவு சார்ந்த உலகம் எல்லாம் மேலுலகம் எல்லாத்தையும் அளக்க, மறு அடியால் செல்வம் தமோகுணம் பெருமை இந்த இன்பங்களை எல்லாம் தரக்கூடிய ஏழு உலகங்களையும் வளர்க்க, மூன்றாவது அடியால் ரஜோகுணத்துடைய உச்ச கட்டத்தில் இருந்த மாவழியின் சிரசில் கால் அப்படியே வச்சு அவனையும் ஆட்கொண்டு அருளிய பெருமான். அடியவர்களுக்காக அவர்களை நோக்கி வந்து அருள்பாலிக்கும் பெருமான், அப்படி அளந்த பெருமான். இதற்காக இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களையும் படைத்து காத்து ரட்சிப்பதற்காக இப்படி கிடந்து அதுக்கப்புறம் அமர்ந்து அதுக்கப்புறம் நின்று அதுக்கப்புறம் நடப்பது என்பது ஒரு பரிணாம வளர்ச்சி. ஒரு குழந்தை முதல்ல அப்படியே கிடக்கும், அதுக்கடுத்து அப்படியே தவழ்ந்து உட்காரும்,
அதுக்கப்புறம் தட்டு தடுமாறி நிற்கும், அதுக்கப்புறம் நடக்கும். அப்போ இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய பரம்பொருளினுடைய இந்த பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கு. அவன் யாதுமாகி எல்லாமாகி நின்றிருந்தாலும் முறையாக அந்த வளர்ச்சிக்கான பரிமாற்றத்தினுடைய கோட்பாடும் இப்படி தான் இருக்கு. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்ய பிரதேசங்களில் ஒன்று திருநீர்மலை. பெருமாளை காட்சி தந்த இடம் தான் திவ்ய தேசங்கள். அந்த திருநீர்மலையில் இந்த நாலு கோலமும் உண்டு. கீழே நீர்வண்ண பெருமான் நின்ற கோலம், அப்படியே மலை மலை ஏறி அப்படி போய் உள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கிடந்த கோலம், அப்படியே படுத்துட்ருப்பார். அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா நரசிம்ம பெருமான் அப்படியே இருந்த கோலம், அமர்ந்த காட்சி. அடுத்து வந்தீங்கன்னா அப்படியே வாமணனாக உலகளந்த பெருமான். இப்படி கிடந்து இருந்து நின்று அளந்த நான்கு உருவங்களையும் தரிசிக்கணும்னா திருநீர்மலை தான். அங்கே பெருமாள் நான்கு கோலத்திலையும் அருள்பாலித்து கொண்டு மலை மேல் அப்படியே அழகாக படுத்து அமர்ந்து அளந்து கீழே நின்றும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமாளை தான் இங்கே ஆழ்வார் குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடுகின்ற அந்த தலம் திருநீர்மலையாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட பெருமான் இப்படி உலகத்தை காப்பதற்கு என்ன செஞ்சார் கீழே சொல்றார். கேழலாய், கேழல்னா பன்றி, வராகமாய் பன்றியாய் கீழ்புக்கு இரண்யன்னு ஒருத்தன் எட்டும் போய் இந்த உலகத்தை பூமி ஏழு உலகத்துக்கு கீழே எட்டும் போய் சுருகி வச்சிடறான். இப்போ பெருமாள் வராக அவதாரம் எடுத்த தான் படைத்த உலகத்தை விடுவாரா? வராகம் எடுத்து கீழே புக்கு உள்ளே நுழைந்து இடந்திடும் இந்த உலகத்தை கொண்டு வந்து அப்படி நிலைக்கு வச்சது அவரே தான். இடந்திடும் இப்படி நிலையாக இந்த உலகம் நிற்கட்டும் அப்படின்னு. ஊழி காலத்தில் தன்னுள் கறக்கும், கறக்கும்னா மறைத்தல். இந்த ஏழு உலகத்தையும் தன்னுக்குள்ளே தனக்குள்ளேயே அப்படியே மறைத்து வச்சிருக்காராம். அப்படியே இந்த பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காக்கா அப்படியே குருவிலாம் சுற்றும் போது இந்த கோழி என்ன பண்ணுன்னா தன்னுடைய குஞ்சுகள்லாம் அப்படியே இறகுக்குள்ளே அப்படியே மறைச்சி வச்சுக்கும். கறந்து எங்கும் பறந்துளன், இதே நம்ம ஆழ்வார் இதுக்கு முன்னாடி பாச சொல்லியிருப்பார். எல்லாவற்றிலும் மறைந்தும் அவனை கிடப்பான், எல்லாவற்றையும் மறைத்தும் அவனுக்குள்ளே வச்சுப்போனான். தன்னுள் கறக்கும் ஊமிழும் அவனே ஊழி காலம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த உயிர்கள் வாழ்வதற்கு உகந்த நேரம் வந்ததுனோட எல்லாத்தையும் திரும்ப அப்படியே உமிழ்கின்றானான். இந்த உமிழ்தல் என்பது சாதாரண பிறப்பு இல்லை. சாதாரண நம்முடைய பிறப்பு வேற, இங்கே இறைவனுடைய படைப்பினால் வரக்கூடிய பிறப்பு வேற. இது உமிழ்தல், இப்படி உமிழறாரு. எதை? கேழலாய் பன்றியாய் இந்த உலகத்தை காத்து நிற்க வைப்பதும், ஊழி காலத்தில் இதை எல்லாவற்றையும் மறைத்து தனக்குள்ளே வைப்பதும், மற்ற காலத்தில் மறுபடியும் வெளியே உமிழ்வதும், அதே அடுத்தது தடம் பெருந்தோல் ஆற தழுவும் தன்னுடைய ஒட்டு மற்ற தோள்களுக்கு உள்ளே தான் இந்த பார் என்னும் படைப்பு என்கின்ற மடந்தையே உள்ளே வச்சிருக்காராம். பார் அப்படின்னா படைப்பு, மடந்தை அப்படின்னா இந்த உலகம் கிட்டத்தட்ட அவரால் படைக்கப்பட்ட உலகம் சுயமாக சிந்திக்கும் ஆற்றலே உடையதல்ல. பெண்களினுடைய மடந்தை பகுதி வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி. அங்கே சுயமாக அவங்க எடுக்கிற முடிவு சரியாக இருக்காது. அப்படி இந்த உலகமும் சுய அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை தொடர்ந்து படைத்து கொண்டு அவற்றை தன் தோள்களில் ஆற தழுவி கொண்டு இருக்கிறாராம். அந்த பொருள்களுக்கு தனியாக சுய அறிவு இல்லை, ஆனால் இறைவனுடைய அந்த அறிவு தான் அவற்றுக்குள்ளே ஊடுருவி யாதுமாகி பறந்து கிடப்பது. இயல்பாக இந்த பொருள்களுக்கு என்று தனியாக குணம் கிடையாது, அந்த குணமாக இருப்பதும் இவனே. ஒத்தா எல்லா பொருட்கும் இவர் தான் சொல்லுவார் ஆழ்வார். அப்படி இந்த படைப்பினால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவற்றையெல்லாம் சுயமாக அறிவில்லாத ஒரு நிலையில் மடந்தையாக திரும்ப திரும்ப படைத்து கொண்டே இருந்து அவற்றுக்குள்ளே ஊடுருவி இருப்பதும் அவனே. அப்படிப்பட்டவன் திருமாலே, எங்களுடைய படைப்பு இப்படித்தையும் செய்யறது யாருன்னு திருமால் தான். அவன் செய்கின்ற மால், முதல்ல மால்னா திருமால்ன்ட்டாரு, இப்ப செய்கின்ற மால் அப்படின்னா அவர் செய்கின்ற மாயைகளை யாராலும் உணர முடியும். இதே ஆழ்வார் இன்னொரு பாசத்தை சொல்லியிருப்பார். அறிவை கொண்டு ஆராய முடியாதவன் யாராலும் அறிவால் ஆராய்வதற்கு எளியவன். ரெண்டு வார்த்தையும் முரண்படுவார். நீ அவனை இன்ன தன்மையின் என்று உன் அறிவால் விஞ்சி ஆராய பார்த்து அந்த அறிவுக்கு அப்பாற்பட்டு இருப்பான். அவன் எனக்குள்ளே அறிவாக உணர்வாக இருக்கிறான்னு நாம் அடங்க 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 நமக்குள்ளே அவனும் அடங்கி அப்படியே நிற்கக்கூடியவனா? இப்படிப்பட்ட இறைத்தன்மனை யார் காண்பரோ, யாரால முடியாதுன்னு சொல்லலாம். ஆர் காண்பரோ, இப்படி அவனோடு ஒடுங்கி நிற்கும்போது யாருன்னா பார்க்கலாம். யாரும் பார்க்க முடியாததுக்கு காரணம் என்னுடைய அறிவால் தேடுகின்ற அந்த அகந்தை. ஆர் காண்பரோ, அவனுக்குள்ள அடங்கி நிற்கக்கூடிய பக்தியால் வழிபடும் போது யார் ஒன்றா காணலாம், யார் பார்க்க முடியாது, எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு ஆழ்வார் சொல்லுகின்ற அந்த நுட்பந்தான் மறுபடியும் பாசுரம். அவனே கிடந்து படுத்து கிடந்த தோற்றம், அவனே இருந்து அவனே யோக நரசிம்மராக காட்சி தந்து தோணும், அவனே நின்று திருப்பதி ஏழுமலையானாக நின்ற தோளும்,
அவனே அளந்து வாமனனாக இந்த ஈர் உலகத்தையும் அளந்து வாகுபலியும் ஆட்கொண்ட கோலம். அவனே கேழலாய் பன்றியாய் உலகத்தை காத்து இடந்திடும் நிற்கச் செய்வதும், ஊழிக் காலத்தில் தன்னுள் மறையச் செய்வதும், தேவைப்படும் போது அவற்றை உமிழச் செய்வதும், தன்னுடைய நீண்ட புஜந்த தோள்களை கொண்டு ஆறத் தழுவி இந்த உலகத்தை தொடர்ந்து படைத்து கொண்டிருப்பதும் மாலே அவன் செய்கின்ற இந்த திருவிளையாடலை ஆர் காண்பார்? அறிவால் காண இயலாது, அன்பால் ஆறும் காணலாம் என்பதுதான் இது ஆழ்வாரனுடைய பாசுரம். இந்த பாசுரம் 2:10, 8 திருவாய்மொழி, 7 பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் சொல்லுகின்ற திவ்ய பிரதேசங்கள், திவ்ய தேசம் அப்படின்னா திருநீர்மலை, அதில் இந்த 4 கோலங்களோட பெருமாள் அங்கு காட்சி தருகின்றார். அது மட்டும் இல்லாமல் முதல் திவ்ய பிரதேசம் வைகுந்தம், அடுத்தது திருவரங்கம், அங்கே கிடந்த தோற்றம், அதே மாதிரி சோளிங்கர் மலை, இந்த மாதிரி மலைகளெல்லாம் நரசிம்மராக இருந்த தோற்றம், திருவேங்கட மலையில் துழாய் மலையாக நின்ற தோற்றம், இதையும் கடந்து வாமனனாக அளந்த தோற்றம், அது காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாளாகவும் திருக்கோட்டியூரில் உலகளந்த பெருமாளாகவும் நிற்கின்ற இந்த உருவங்களெல்லாம் எதற்காக அப்படின்னா, உலகத்தை மீட்டு தேவைப்படும் போது தனக்குள் மறைத்து அவற்றையே படைத்து அவற்றையே மறுபடியும் உமிழச் செய்து தன்னுடைய தோள்களால் படைத்து 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 இவற்றிற்கு செயற்கை அறிவு தானே, இயற்கை அறிவு இல்லை, அதனால் அவற்றுக்குள் இயற்கை அறிவாய் மறைந்து நின்று இவன் செய்கின்ற மாயங்களை அறிவால் அறிய முடியாது, அன்பால் யார் வேண்டுமானாலும் அறியலாம் என்கின்ற இந்த பாசுரத்தின் பொருளும் வேதத்தின் சாரமே. அதனால்தான் திருவாய்மொழி என்பது வேதத்தின் சாரம். நம்மாழ்வார் வேதத்தை தமிழில் மறை செய்த மாயோன், சான்றோன் என அழைக்கப்படுவதற்கு காரணம் இப்படி வேதத்தை தமிழில் முறை செய்த மாறன். இப்படிப்பட்ட வேதங்களையும் 4000 திவ்ய பிரபந்தங்களையும் தெரு வீதியிலும் பாடச் செய்து பாமரனுக்கும் கொண்டு சேர்த்த இம்மாசான் இராமானுஜன் திருவடிகளை போற்றி பணிவோம். ஏய்ந்த பெருங்கீர்த்தி இராமானுஜன் முடிதன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்கிடுவேன் மனத்தால், ஆய்ந்த சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தருத்திரவே பேராத உள்ளம் தா என் இறையருளே குருவருளே நன்றி வணக்கம்.